அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோன்னா, வாடகை வீட்டில் கணபதி ஹோமம் செய்யலாமா, கணபதி ஹோமம் செய்வதால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புது வீட்டுக்கு குடியேறும்போது புதுமண புகுவிழா நடத்தல், இது போன்ற விசேஷங்களில் மட்டும் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு பலரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. வீட்டில் எந்த பூஜை செய்கிறோமோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கணபதி ஹோம பூஜை நிச்சயமாக செய்யணும். கணபதி ஹோம பூஜை எதற்காக செய்கிறோன்னா, அப்படி செய்கிறதுனால என்னென்ன பலன்கள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமது வீட்டில் வந்து வாரந்தோறும் பூஜை அறையில் தீப தூபம் காட்டி பூஜை செய்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வீட்டில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்தி சுத்தமாக வச்சுக்கிறோம். வாரம் ஒரு முறை வீட்டில் உள்ளவங்களுக்கு திஷ்டி போடுறோம். இதை வந்து நம்ம எல்லாம் செய்கிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். இதையெல்லாம் நாம் செய்யறதுக்கு நிச்சயம் கண்டிப்பாக ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. அதுபோல தான் வீட்டில் உள்ள தெய்வங்களை சாந்திப்படுத்தவும், வீட்டில் இருக்க தீய சக்திகள் வெளியே வரவும் கணபதி ஹோம பூஜை வந்து செய்யணுன்றது வந்து நமது சாஸ்திரம். எதற்காக கணபதி ஹோம பூஜை? சில வீடுகளில் வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பவங்களுக்குன்னு எப்போதும் மருத்துவ செலவுக்காக அதிக பணம் செலவாயிட்டே இருக்கும். வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இது போல் உடல்நல பிரச்சனை வந்துட்ருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைங்க வீட்டில் இருந்தால் நிச்சயம் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் எவ்வளவு கடினமான உழைச்சாலும் அதுக்கான பலன் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை விட செலவு, அதற்கான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. இதுபோல் வியாபாரம் செய்பவங்களுக்கு திடீர்னு எதுலையாவது லாபம் கிடைக்காம எதை தொட்டாலும் அதில் நஷ்டம் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் எப்பவும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய காரணம் எதுவும் இல்லைனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற நிலமை இருக்குது. நல்லா படிக்கிற குழந்தை கூட இப்போ படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்குது. நெருக்கமாக பழகி இருக்க உறவினர்களுக்கும் நமக்கும் ஏதோ பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் மேலே இருக்க கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுனால, வீட்டில் தீய சக்தி நிலவுறதுனாலையும் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை சுற்றி வந்து தொடர்ந்து நடக்குது. இதுக்கு தான் கணபதி ஹோமம் செய்கிறதுனால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கேட்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. கணபதி ஹோமத்தோட பலன்கள். வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும். நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு உடலில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும். வேலையில் வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு மடமடன்னு லாபம் உண்டாகும். உறவினர்களிடையே சுமூகமான சூழல் வந்து இருக்கும். கணவன் மனைவியிடையே பரஸ்பரமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து தெளிவான மனநிலை உண்டாகும். கேது திசை நடப்பவர்களுக்கு அதனால் உண்டாகும் பாதிப்புகள் குறையும். திருமணத்தடை, குழந்தையின்மை போன்ற தோஷங்கள் சரியாகி மங்கள காரியம் வந்து விரைவில் நடக்கும். கணபதி ஹோம பூஜையிலிருந்து புகை வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை வந்து விரட்டி அடிக்கும். புத்திலையும் மனதிலையும் வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். தனம் தானியம் சேர்க்க வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், கடன் தொல்லை வந்து விரைவில் தீர்ந்துடும். உங்கள் மீது உள்ள கண் திருஷ்டி விலகி ஓடிடும். சொந்த வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் கணபதி ஹோமம் செய்யணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. குறிப்பாக வாடகை வீட்டில் இருக்கவங்களும் அதை தொடர்ந்து வருஷா வருஷம் அந்த கணபதி ஹோமம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, கணபதியை மனசார வேண்டிங்கன்னா, சீக்கிரம் உங்களுக்கும் சொந்த வீடு அமைகிற யோகம் உண்டாகும். அதனால் நம்ம எங்கே இருக்கோன்றது அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் செஞ்சால் ரொம்ப நல்லது. வீட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கூட கணபதி ஹோமம் வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.